Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஹேண்ட்லூம் எக்ஸ்போ. இது நாங்க இருக்க ஏரியால புதுசா போட்டிருந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். உள்ள போன உடனே மரக்கட்டையாலான சின்ன சின்ன வண்டி, சின்ன வீடு ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கிற அந்த ஸ்டாண்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஹேண்ட்பேக் வளையல் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் போடலாம். ஆனால் ரொம்ப அதிகமான ரேட்டு சொல்கிறாங்க, வளையல் கம்மியே பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ பீஸ் இருந்துச்சுங்க. இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுலேயும் ஒரு டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா சேர் எல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. சின்ன பசங்க யூஸ் பண்ணுற பென்சிலு, ரப்பரு, அதுக்கப்புறமா ஷார்ப்னர், கலர் கலர் டிசைனில் பென்சில் பேனா எல்லாமே இருந்துச்சுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லாவும் இருந்துச்சு. நானும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இயரிங்ஸ்னால் செமையாக இருந்துச்சுங்க. ஆனால் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறாங்க. சின்ன கம்மல் வந்து 120-130 அந்த ரேஞ்சுக்கு. சரி விட்டுட்டோம், எதுக்கடா வாங்கினோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாசை ஆசைப்பட்டாலேன்ட்டு இந்த ஒரு கிளிப்பு ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூவு, செருப்பு இதெல்லாமே வந்து ரொம்ப அழகான டிசைன்ஸில் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்குங்க. வாட்ச் வந்து வெரைட்டி வெரைட்டி வாட்சாக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு. இது கூட கம்மி ரேட்டில் தான் இருக்குது, 150-200 அந்த ரேஞ்சில்னா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸுங்க. இந்த கிளாஸு இது கூட வந்து ஒரு செட்டு வந்து 60 ருபீஸ் அந்த மாதிரி. இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சாசை ஆசைப்பட்டா வீட்டுக்கு தேவை உப்பு போட்டு வைக்கேன்ட்டு சரி ஒரு ரெண்டு ஜாடி எடுத்துக்குமான்னு எடுத்துக்க சொன்னேன். இது என்னடா கலர் கலராக தொங்குதுன்னு என் பொண்டாடிட்ட கேட்டால் அவள் இது சொன்னால் இதுதான் பேண்டு அப்படின்னா. ஓ அப்படியா, அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அடுத்து நைட்டி செக்ஷனுக்கு போனால் நைட்டி வேணும்னு என் பொண்டாட்டி ரொம்ப நாளாக கேட்டுருந்தான். சரி ஹேண்ட்லூம் நைட்டிஸாக இருந்ததுன்னு வாங்கி ஒரு ரெண்டு வாங்கி இந்தாம்மா வச்சுக்குமான்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்பு கேட்டால் சரி கிளிப்பு போய் பார்ப்போம்னு பார்த்தா ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு நல்லா டிசைன் மாடல்ஸு அழகழகாக இருந்துச்சு கம்மல் அது இதுன்ட்டு. சரி எல்லாம் வாங்கிட்டு பார்த்தா அடுத்து வளையல் செக்ஷன் போனோம். எப்பா இது என்னடா கண்ணாடி வளையல் இவ்வளோ அழகாக இருக்கேன், எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டால் 20 ரூபா தான்ப்பா சொன்னார். எவ்வளோண்ணா ஒன்றானான்னு கேட்டேன். இல்லைப்பா பேர் 20 ரூபான்னாரு. பேர் 20 ரூபாவா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்க போடுற ஹேர் பேண்ட்ஸ்னால் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபானாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருந்துச்சுங்க. காய்கறி வெட்டுறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கத்தி, ஆப்பிள் செய்வது, கர்டன்ஸு செக்ஷன் போனால் ரொம்ப கிளாத் கூட நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கூட ஓகேவாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு 2 கர்டன்ஸ் வாங்கியாச்சு வீட்டுக்கு தேவைன்ட்டு. அடுத்த செக்ஷன் போய் பார்த்தா லேடிஸ் டாப்ஸ் எல்லாமே டிசைன் டிசைனாக நல்லாவும் இருந்துச்சு, பரவாயில்ல ஓகேவாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்ஸு, இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெரைட்டி வெரைட்டி டிசைன்ஸாக இருந்துச்சு, இது கூட குவாலிட்டியாக நல்லா அழகாக இருந்துச்சு. அடுத்து நின்று பார்த்தா நம்ம குடித்த பள்ளி மிட்டாய், தின்ற சாக்லேட்டு இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்படியே பக்கத்துலேயே பார்த்தா கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் இருந்துச்சு. அடுத்த செக்ஷன் போனால் என் பொண்டாட்டி ஹேண்ட்பேக் வேணும்னு கேட்டால் சரி எவ்வளோப்பா ஹேண்ட்பேக் என்ன அண்ணா 300 ரூபான்னா. உடனே ஒரு ஹேண்ட்பேக்கை வாங்கி கொடுத்துட்டு அடுத்த செக்ஷன் போனால் சின்ன பசங்க விளையாடுற டாய்ஸு இதெல்லாமே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. Say fake it till you make it A, and if you play that game then you just might make a change, rearrange all the bad to okay, take the worst thoughts saying turn them to a game, take the best thoughts saying put them on display, on repeat in your brain till you're feeling no more pain. Never slow yourself down, you can do some more, push past all the pain and you'll find a door, open it up and finally explore everything that you thought you could never do before.
மண்பானங்களை செஞ்ச டம்ளரு, காஃபி குடிக்கிற டம்ளரு, அதுக்கப்புறம் சிம்னி விளக்கு, அப்புறம் மண்சட்டி, மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்குமேட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் நிறையா செஞ்சுருந்தாங்க, அது ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஊதவத்தி, சாம்பிராணி, இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சின்ன ஊஞ்சல் என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சுங்க, ஆனால் ப்ரைஸ் மட்டும் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, அப்படியே வந்துட்டோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.